யாருப்பா நீ? அப்பா நீ சித்தியார வேலு பையனா? ஆமாங்க. என்ன படிக்கிட்டு இருக்க? டிகிரி முடிச்சிருக்கேன். அப்பா வேலைக்கு போக சொல்றாரு. அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. அரசியல போனும் போயிட்டு சொல்லுவேன் விருப்பம் செய்யலாமே. அப்பா இருந்துட்டு அதுல போனேன்னா நீ நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால குடும்பத்தையே பெரியவர் இருக்காரு, அவரு போய் பாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை படி செய்யணும் உங்ககிட்ட அனுப்பிச்சேன். உங்க அப்பா ஒரு பழங்காலத்து ஆளுப்பா, அதனால அவர் அப்படி சொல்றாரு. அரசியல்ல நல்லவங்களே இல்லை அப்படின்னு ஒன்றும் கிடையாதுப்பா. இன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. நாம அவங்கள தெரிஞ்சுக்கிறது இல்லைப்பா. ஓபி ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த தென்னிந்தியாவுக்கு முதல்வராக இருந்தார். நேர்மை முழுக்கம் இதுக்கெல்லாம் அவர் ஒரு உதாரண புருஷனாக இருந்தார்ப்பா. அவங்கள பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். சங்ககாலத்தில் ஒய்மாநாடு என்று சொல்லப்பட்ட பகுதிதான் இன்று ஓமந்தூரை உள்ளடக்கிக் கொண்டிருக்கும் தென்னார்காட்டு செஞ்சிவனம் பகுதியாகும். அரபி ஓமந்தூர் என்று சோழர் காலத்து கல்வெட்டுகளிலும் சுட்டப்பட்டிருக்கிறது இவ்வூர். தனக்கு சரித்திரத்தில் ஓரிடம் வேண்டும் என்று முன்னைய சென்னை மாநில முதல்வர் பெயரோடு ஒட்டி கொண்டதால் ஏமாந்து போகவில்லை ஓமந்தூர். ஊருக்கு தெரிந்தவராக மட்டும் வாழாமல் தான் பிறந்த ஊரை உலகுக்கு தெரிவிப்பவராக வாழ்ந்த ராமசாமி அவர்கள் ஓமந்தூரார் என்று அழைக்கப்பட்ட போது இந்த சித்தூரின் நெஞ்சுக்குள் கடலின் மகிழ்ச்சி அலைகள், பெருமித பாடல்கள், பேர் சொல்ல ஒரு பிள்ளை எல்லா ஊருக்கும் இப்படி கிடைப்பதில்லையே. சிறு சிறு வீடுகள், அகலம் குறைந்த வீதிகள், நிகழ்ச்சிகள், நெருக்கடிகள் என்று கொப்புளங்கள் போடாதபடி நேரம் நகரும் எளிமை. நகர வளர்ச்சிகள், நாகரிக கிளர்ச்சிகள் தொடாத தூரத்தில் வேண்டாம் பகட்டும் பளபளப்பும் என்று விரதம் இருந்து இந்த ஊர் பெற்றெடுத்தது திரு ராமசாமி அவர்களை. திண்டிவனம் புதுவை நெடுஞ்சாலையில் சற்று தெற்காக அமைந்த இந்த ஊர் அமைதியின் கன்னத்தில் அன்பு முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர், என்னாலும் தமிழர் இதயத்தில் ஏற்கத்தக்கவர் ராமசாமி அவர்கள் ஒரு சுடர் வீசும் முத்து என்றால் இந்த முத்துக்கு முகவரி தந்த சிற்பிகள் முத்துராமரும் அரங்கநாயகி அம்மாவும் ஆவர். 1895 தை 20 நாள் வெள்ளி இந்த தங்கத்திற்கு தாலாட்டு புனைந்தது. 6 வயதில் அறிமுகமானது உள்ளூர் பள்ளிக்கூடம். நான்கு ஆண்டுகள் கழித்து 1905 திண்டிவனம் வாசஸ்கடர் உயர்நிலைப்பள்ளி மாணவரானார் ராமசாமி. அங்கு அவருடன் பயின்ற மாணவருள் குறிப்பிடத்தக்கவர் இருவர். ஒருவர் காலம் சென்ற காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சங்கராச்சாரியர் ஆவார். மற்றவர் சென்னையில் தென்னிந்திய அறக்கட்டளை நிறுவி கல்வி பணியாற்றிய நீதிபதி திரு பஷீர் அகமது சையத். திண்டிவனத்திலே படிப்பு 3 கூட முற்றாக கடக்கவில்லை. அருமை தந்தையார் இறந்து போனார். ஓமந்தூராரின் சிறிய தந்தையார் சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருந்த சின்னசாமி அவர்கள் தன் தமையனின் மைந்தன் கேடில் விழிச்செல்வத்தை கல்வியை தொடர்ந்து பெறட்டும் என்று விரும்பினார். 1910 ராமசாமி தன் 15 வயதில் சிங்காரத்தம்மாளை வாழ்க்கை துணைவியாக ஏற்றார். அவர்கள் மடியில் சுந்தர மகனாக மலர்களின் சிரிப்புகளோடு வந்து சேர்ந்தார். ஒரு பெண் குழந்தை பிறந்து சில நாட்களில் மறைந்தது. திருமதி சிங்காரத்தம்மாள் ராமசாமியை தனிமைப்படுத்திவிட்டு முடிவிலா உறக்கத்தில் மூழ்கினார். 1921 கடலூரில் பிரம்மஞான சபை மாநாட்டில் பங்கேற்க அன்னி பெசன்ட் அம்மையார் வந்திருந்த போது அவரை சந்தித்து ஓமந்தூரார் உரையாடினார். 1924 விடுதலை வேள்வியை தென்னார்காடு மாவட்டத்தில் நடத்தும் பொறுப்பை அவர் ஏற்றார். கள் குடியாதே, கள்ளிறக்க மரம் விடாதே என்கிற முழக்கங்களை எங்கெங்கும் பரப்பினார். சொர்ணாவூர், திருவந்தாடி என்னும் சிற்றூர்களில் எல்லாம் இவர் முயற்சியால் காங்கிரஸ் மாநாடுகள்,
தாயின் மணிக்கொடிக்கா கம்பம் நடத்தடை ஊரில் உள்ள பனைமரங்கள் உச்சிகளில் எல்லாம் கொடிகள் பட்டொழி வீசி பறக்க தொடங்கட்டும் என்றார் ஓமந்தூரார். உப்பு காற்றும் போராட்டம் பாத யாத்திரையின் மூன்றாவது நாள் சிறைப்படுத்தியது ஆங்கிலேய அரசு. ஆலய நுழைவு போராட்டம் ஆர்வமும் அக்கறையும் கொண்ட ஓமந்தூரார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோடு இறைவன் இல்லத்தில் உள்ளே நுழைந்தார். இந்த கோயிலுக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க. 1954 வந்து அவர் தலைமையில் தான் இது வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் நடந்த நேரத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து எல்லாரையும் அனுமதிக்கணும், அர்ஜென்ட்ஸு முக்கியமாக அர்ஜென்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக அனுமதிக்கணுன்றது அவர் சொல்லி தான் வந்து அன்றைக்கி அந்த ஒரு கோயிலுக்குள்ளே வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணார். அது மாதிரி பண்ணத்துக்கு யாராவது இடையூறாக இருந்தால் அதெல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால அது எல்லாரும் ஒத்துழைச்சதுனால அர்ஜென்ட்ஸ் முக்கியமாக கோயிலுக்குள்ள அனுமதிச்சு அன்னைக்கு அது ஒரு நல்ல பெருமையாக இருந்தது. சிறை என்பது சிலருக்கு மட்டும் இரண்டாவது கருவறை. சிறை வாழ்வில் நோயால் நொந்து துடித்த சிலம்பு செல்வர் மாப்பூசி அவர்களை அரசு விடுவிப்பதற்கு ஆவண செய்தார். அண்ணல் காந்திக்கு அப்போஸ்தலர்களாக அன்று தமிழ்நாட்டில் இருந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அண்ணாச்சிமார் நால்வர், ஓமந்தூர் ராமசாமி, சர்தார் வேதரத்தினம், நாமாரா சுப்பராயன், திசு அவனாசிலிங்கம் இவர்கள்தாம் அந்த அண்ணாச்சிமார்கள். அரசியல் அலைகளில் புதிய அசைவுகள் அதிர்ந்தன. நாற்பத்தி ஏழு விடுதலைக்கு பிறகு நாட்டின் அரசியல் காட்சிகள் மாறின. மாநிலத்தின் பிரதமராக அன்றைய சென்னை மாநிலத்தின் பிரதமராக திரு ஓ பி ராமசாமி அவர்கள் தேர்வு பெற்று அவர் தலைமையில் பன்னிருவர் அமைச்சராக பதவியேற்றனர். திரு ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். காங்கிரஸ்காரர்களிலே ரெண்டு பிரிவு என்று சொல்லலாம். ஒரு பிரிவு காந்தியை பின்பற்றுவதிலே அரசியல் நோக்கத்துடனும் மற்றும் காந்திய வழிகளை பின்பற்றி அரசியலிலே ஈடுபடக்கூடிய காங்கிரஸ்காரர்கள். இன்னொரு பகுதியினர் இம்மாதிரி அரசியலில் பங்கெடுத்து கொள்ளும் பொழுது ஆன்மீகத்திலும் ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள், ஆன்மீக கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள். இம்மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். அப்படி பிரிப்பதிலே ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ஆன்மீக அரசியல்வாதி. எனக்கு அவர் மாதிரி இப்போ ஹரிச்சந்திரன் இந்த நாட்டில் யாருமே கிடையாதுங்களே. ஹரிச்சந்திரன்னா அவங்க தான் ஹரிச்சந்திரன். பஞ்சம் போட்டார், ஒரு பேங்க் ரெட்டியார் இருந்தாருங்க அவர். அவர் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்குங்கன்னார். உனக்கு எப்படி தெரியும்னாரு? எனக்கு ஒரு குறுகோல் தெரிஞ்சு தான் உனக்கு மந்திரி பதவி வருதுங்கன்னாரு. அப்புறம் மெட்ராஸுக்கு, சாதாரணமாக மெட்ராஸுக்கு தான் போனார் அந்த ஜெயிலேருந்து வந்த பிற்பாடு. அப்புறம் போனதுக்கு பிற்பாடு அங்கே மந்திரி பதவி வந்துடுதுங்க. நம்ம அந்த ராமசாமி ரெட்டியார் நமது சென்னை மாநிலத்தின் பிரதமராக இருந்தார். சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாநிலத்தை பிரதமராகும் திறம்பட ஆட்சி செய்தார். மிகவும் நேர்மையானவர். இந்த ஹோமர்ஸில் ஓ பி ராமசாமி ரெட்டியார் குடியிருந்து சீஃப் மினிஸ்டராக பதவி வகித்து வந்தார். அவருக்கு நான் மெய்க்காப்பாளராக இருந்தேன். ஒரு நாள் மக்கள் வந்து உள்ளே வரும்போது நான் தடுத்தேன். அது கோபப்பட்டார். உடனே இனிமேல் தடுக்கக்கூடாது. அவர்களுக்கு தான் நான் முதல்வர் பதவியை வகித்து வந்துக்கிறேன். அதனால் இனிமேல் தடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஓபியர் கடைசி வரலும் காந்தியவாதியாகவே இருந்துட்டு போயிட்டார். அவர் ரொம்ப தொண்டிலேயே தான் அவருக்கு இஷ்டம். அவருக்கு தலைமையாக அமைச்சராக இருக்கிறதோ அவர் ஒரு தலைவராக இருக்கிறதோ எப்பவும் விரும்புந்தே கிடையாது. அவர் தலைவர்னா அவர் பெரிய பொறுப்பு, அது ஒரு பெரிய பளுவுன்னு நினச்சவர். ஆனால் சேவை பண்ணுறதுக்கு அது ரொம்ப எளிமை அப்படின்னு நினச்சி ரொம்ப லீஸானது
அது இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சு இந்த தொண்டிலேயே காலமெல்லாம் கழிச்சு வருவார். அவர்கள் முதல் மந்திரியாக இருக்கும் பொழுது ரொம்பவும் கண்டிப்பான முதல் மந்திரியாக இருந்தார்கள். வெறுமனே இந்த சிபார்சுகள் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார்கள். எது சரியோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருக்கக்கூடியவர். ஓமந்தூரார் பிரதமராக இருந்த நாளில் ஆட்சி அறிவு பணிகள் பற்பல. வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முறையில் கீழ்பவானி அணை இவரால் கட்டப்பட்டது. வீடூர் அணைக்கு ஒப்புதல் அளித்தார். மலம்புழா திட்டம் மலர காரணமானார். நாட்டு முன்னேற்றத்திற்கு கூட்டுறவு தேவை என பல கூட்டுறவு அமைப்புகள் இவர் காலத்தில் தோற்றம் கொண்டன. அவர் திருக்குறளின் மீதும் மற்றும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் தனியாக பற்று கொண்டவர். தமிழ் வந்து சிறந்த ஒரு மொழி என்று அவர் அதை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று பாரதியார் கூறிய கூற்றுக்கு அவர் மிகவும் பாடுபட்டார். தன்னாலான பணிகளையும் வடலூரின் வளர்ச்சிக்கான பணிகளையும் அவர் இடையறாது அவர் செய்து வந்தார். அந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப ஒழுக்கமும் நேர்மையானவர். அந்த ஒழுக்க நேர்மையில் ஓபிஆருக்கு இணையாக ஒருத்தரை சொல்லலாம்னா திரு வி கல்யாண சுந்தர முதலியார் திரு வி கா ஒருத்தரை தான் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நன்கொடையில் கூட தராதரம் பார்த்து தான் அவர் பெற்றுக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு கொள்கையை வகுத்திருந்தார் அவர். இவர் ஆட்சி காலத்தில் தான் தமிழ் வளர்ச்சி கழகம் ஏற்படுத்தப்பட்டது. பாட்டுக்குரு புலவர் பாரதியின் கவிதைகளை நாட்டுடைமையாக்கிய பெருமையும் ஓமந்தூராருக்கே உரியது. அன்றைய முதல்வராக இருந்த ஓமந்தூர் ரெட்டியாரை பார்க்க போயிருக்காங்க. பார்க்கும்போது அவர் ரெட்டியார் அவர்கள் இந்த பாரதியாருடைய பாட்டை முழு உரிமையை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து தேசத்துக்கு தேவையான ஒன்று, அதனால் நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்துருந்தாலும் எத்தனை லட்சமாக இருந்தாலும் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து அதை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் சொன்னாரா, ஒரு செகண்டு கூட அதை எடுத்துக்காமல் டைம் எடுத்துக்காமல் உடனே சொன்னால் இப்போ இந்த நொடியிலிருந்து இது அரசாங்கத்தை சேர்ந்தது, இதற்கு எந்த விதமான நஷ்டம் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க வேண்டாம், எனக்கு மகிழ்ச்சியோடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு என் தந்தையார் கூறினதாக அவருடைய வாழ்க்கை வரலாறுந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் காலத்தில் தான் அரசவை கவிஞர் பதவி ஏற்படுத்தப்பட்டு முதன் முதலாக நாமக்கல் கவிஞர் அவர்கள் அப்பதவியில் அமர்த்தப்பட்டார். ஓமந்தூரார் பல நல்லது செய்திருக்காருங்க. அந்த பல நல்லதில் குறிப்பிட வேண்டியது ஒன்று, இப்போ வசதி படைத்தவங்க ஏழைகளை சுரண்டுறதுக்காக பல வட்டிகளை போட்டு வாங்கினிருந்தாங்க. அவர் காங்கிரஸ் போர்டு தலைவராக இருக்கும் பொழுது ஒரு வட்டி தான் வாங்கணும், அதுக்கு மேலே யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற சட்டத்தை தீர்மானம் பண்ணி அனுப்பிச்சு, காங்கிரஸ் போர்டிலேருந்து தீர்மானம் பண்ணி அனுப்பிச்சு அந்த சட்டத்தை நிலைக்கு கொண்டு வந்தார். பாண்டிலையும் ஒரு வட்டிக்கு மேலே எழுதக்கூடாதுன்றதும், கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு வட்டிக்கு மேலே தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்றதையும் ஓபி ராமசாமி ரெட்டியார் மக்களுக்காக ஏழை மக்களுக்கு நல்லது செய்தார். அவர் சிஎம் ஆகிருக்கும் பொழுது அவருடைய காரை அவங்க தம்பி உபயோகப்படுத்திட்டாருங்க. அந்த காரை அதே இடத்துல நிறுத்திட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு அவர் பஸ்ஸில் வர சொல்லிட்டு இவங்க டிரைவர் அனுப்பிச்சு அந்த காரை எடுத்துன்னு வந்துட்டாருங்க. ஐயா அவர்கள் எப்பொழுதும் பங்களாவிலேயே வாசம் பண்ணுவாங்க, ஊருக்கு எப்பொழுதும் வந்தால் இங்கே வந்து அமருவாங்க. அவர் இடத்துல சில பரிந்துரைகள் வந்து யாராயிலும் கேட்டால் கூட யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. நானே எனக்கு மாறுதல் கிடைத்து விட்டது என்று சொன்னபோது கூட நீயா போய் எங்கேயா முயற்சி பண்ண, நான் யாருக்கும் சிபாரிசு கடிதம் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தவங்க. சென்னை அரசுக்கு சின்னம் ஒன்று தேவை என எண்ணினார் ஓமந்தூரார். திருவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை அதற்கென முடிவு செய்தார். அது குறித்து எழுந்த சிக்கலையும் அவர் தீர்த்தார். சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ நாலு ஸ்டேட், அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் ஒன்றா இருந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸி அப்படின்னு இருந்தது. அப்போ முத முத கவர்மெண்ட்டுக்கு அந்த எம்ப்ளம் செலக்ட் பண்ணது அவரோட பீரியடில் தான். அது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி தமிழக அரசு யூஸ் பண்ணுற எம்ப்ளம். அது அவர் பீரியடில் தான் கொண்டு வந்தது. அப்புறம் முத முத மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக ஃப்ளைட் வாங்கினதும் அவர் பீரியடில் தான். தென்னார்காடு மாவட்டத்தில் மழவர் தாங்கலில் முதல் தொழுநோய் நிவாரண நிலையத்தை ஏற்படுத்தினார். சித்த மருத்துவத்தில் இவர் சிந்தை பறிபோனது. அவரோட பீரியட்ல தான் திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலர் குழு தலைவராக அவர் ஷெட்யூல் காஸ்ட் நியமித்தார். பாண்டிச்சேரிக்கும் அவருக்கும் நிறையா தொடர்பு இருக்குதுங்க.
பாண்டிச்சேரி வந்து இந்தியா கூட இணையறதுக்கு முக்கியமாக அவர் நிறையா பாடுபட்டிருக்காரு. ஒரு ஈடு வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்லேருந்து அவரை சந்திக்க வரும்போது அந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்லேருந்து வந்தவங்களே வந்து மூஞ்சிக்கு நேராக நீங்கள் சீக்கிரம் மூட்டையை கட்டிக்கின்னு இந்தியா விட்டு கிளம்பணும், இல்லைனா நாங்கள் அதை கிளம்ப வைப்போன்ற மாதிரி அவங்க எதற்கே அவங்க சொன்னார். இதை கேள்விப்பட்ட நேருஜியும் ஓபிஆரை வந்து அவர் பட்ட தீட்டாத ஒரு வைரன்ற மாதிரி பாராட்டினார். இவரே நம் முதலமைச்சர் என்று சொன்னாலுடைய யாராலும் அவ்வளவு பெரிய பதவியில் அமர்ந்திருப்பவர் என்று கண்டதும் உணரக்கூடிய விதமான உருவமோ உடையோ நடையோ கொண்டவர் அல்லர். அண்ணல் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது இவர் நெஞ்சை துயர துப்பாக்கி துளைகளுக்கு தோழச் செய்தது. காந்தியின் பொன்னுடன் சாம்பலை ஒரு முதல்வர் என எண்ணாமல் தன் தலைவிசை சுமந்து சென்று பொங்கும் கடலில் சங்கமிக்க செய்தார். கடல் ஓரத்தில் காந்திக்கு நினைவு மண்டபம் எழுப்ப கருதினார் ஓமந்தூரார். ஆனால் ராஜாஜி அவர்கள் இப்போதுள்ளவாறு அடையாற்று பகுதியை அதற்கு உரியதாக்கினார். நூற்றுக்கு நூறு முழு காந்தியவாதியாகவும் தமிழகத்தின் முதல் அமைச்சராகவும் திகழ்ந்த அமரர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்களை நூற்றாண்டு விழா ஒரு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியின் போது அவர் மதுவிலக்கு சட்டத்தினை அமுலுக்கு கொண்டு வந்தார். அன்னைக்கு சென்னையில் பெருங்கூட்டம், பெரிய விழா. அதிலே கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய கலை நிகழ்ச்சி அன்னைக்கு நடிச்சது. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அற்புதமாக நடந்தது. ஓமந்தூரார் முன்னிலையில் பல பிரமுகர்கள் அங்கே வருகை தந்திருந்தாங்க. பெருங்கூட்டம் கலைவாணர் ரசிக்கிறதுல ஓபிஆர் அவர்கள் மற்றொரு டி கே சிதம்பரநாத மொழியார்னே சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சி அற்புதமாக அமைவதற்கு காரணம் மகாகவி பாரதியார், கவிமணி அவர்கள், உடுமலை நாராயணகவி, பாவேந்தர் பாரதிதாசன், கே பி காமராஜர், இந்த பெருமக்கள் வரிசையில் எளியனுடைய பாட்டு அன்னைக்கு இடம்பெற்றது. பாட்டு என்ன தெரியுமா? குடிச்சன் ஒருத்தர் திருந்தி பாடுறான். எப்படின்னா, காந்தி சொல்லத்தான் மறந்து கம்பெடுத்து வந்தவன்தாம், கல்மயக்கம் தீர்ந்து கம்பில் காந்தி கோடி கட்டிக்கிட்டாம், மகாத்மேல் ஆணையாக மது அருந்த மாட்டேன்னா, மயக்கத்தில் சொல்லுதானா, நான் பக்கத்தில் போய் பார்த்தேன், மனமே திருந்தி விட்டான். இவர் இப்படி பாடி முடித்ததும் அங்கே ஓபிஆர் முகத்தில் ஒரு புன்னகை. அது என்ன புன்னகை தெரியுமா? காந்திய புன்னகை. ஓமந்தூரில் அவர் இருந்தப்போ ரெண்டு பெரிய கோயில்கள், சிவன் கோயில் ஒன்று, பெருமாள் கோயில் ஒன்று இருந்தது. அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்கு சில சொத்தெல்லாம் சேர்த்து எழுதி வச்சார். இப்போ சிவன் கோயில் வந்து அவர் பீரியட்லே கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ ஓரளவு அது சிறப்பாக இருக்குது. பெருமாள் கோயில் தான் ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. அதை பணியை இப்போ நாங்கள் அவர் சார்பாக எடுத்து நடத்துகிறோம். வினோபா சர்வோதய சங்கத்திலேருந்து வரும்போது ஓபிஆர் கிட்டே இருந்து அவரும் பூமி தானம் கொடுத்தாரு, மற்றவங்களையும் கொடுக்க வச்சார். எல்லாரும் கொடுத்ததை ஏழைங்களுக்கு கிட்டேருந்து நலங்களை வழங்கினார். அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சில மணி நேரங்களுக்குள்ளாக இங்கேருந்து புறப்பட்டு அவர் ஊருக்கு திரும்பி போய்விட்டார். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நேர்மையுள்ளவர் பதிவு விட்டு வெளியே போகிறார. இன்னும் ரொம்ப எங்களுக்கு வேதனைப்பட்டோம். அவர் தனக்கு சொந்தமான 1000 ரூபாய் எடுத்துக்கின்னு கவர்மெண்ட்டு பொருளெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஒரு துண்டோடு அவர் வெளியே போய்விட்டார். தன் கிராமத்துக்கு போய்விட்டார். அனல் விடுப்பும் அரசியல் வாழ்வுக்கு பிறகு அமைதி ததும்பும் ஊர் வாழ்வுக்கு திரும்பினார். மருள் நெறி நீக்கி அருள் நெறி பிறப்பிய வடலூரார் வழியில் நடைபோடலானார். ஆன்மீக சுடர்களான ராமகிருஷ்ணர், ராமானுஜர், குருநானக், ராமலிங்கர் என்று இவர்கள் பக்கம் பற்றி படர்ந்த இவர் எண்ணங்கள் தேவார மூவர் முதல் பக்தி பனுவல் பாடியவர்கள் பக்கமும் வளர்ந்தன. Thank you.
ஓபிஆர் பிறந்ததும் வரலாறு இருந்தது ரெண்டும் தென்னார்காடு மாவட்டம் தான். இந்த மாவட்டத்தில் இருந்ததுனால இளமை காலத்திலிருந்தே ஓபிஆருக்கு வரலாறு பேரில் அவருடைய ஸ்தாபன இடத்துல ஒரு ஈடுபாடு உண்டு. வரலாறுடைய உயிரிழக்க கொள்கையை உலகமெல்லாம் பரப்பணும்பார். மாணவர்களுக்கு திருவுருட்பாடெல்லாம் சொல்லி வைப்பார். முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வடலூர் வந்த ஓமந்தூரார் சுத்த சன்மார்க்க நிலையத்தை அங்கு உருவாக்கினார். அதன் அங்கங்களாக வள்ளலார் குருகுலப்பள்ளி, அப்பர் சான்றோர் இல்லம், அப்பர் அனாதை ஏழை மாணவர் இல்லம், ராமலிங்கர் தொண்டர் இல்லம் என்று மனிதநேய தழைப்புகள் உருக்கொண்டன. வாரிசு இல்லாத வடலூராருக்கு ஓமந்தூரார் வாரிசாக மாறியதை அரசியலும் ஆன்மீகமும் வியப்போடு பார்த்து வரவேற்றன. வடலூரின் வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அவர் இரண்டு பெரிய தொழிற்சாலைகள் அங்கு அமையவும் காரணமானார். வடலூர் சத்திய ஞான சபை திருப்பணியை திருமுருக கிருபானந்த வாரியார் இடர்பாடில்லாமல் இறுதி செய்து முடிக்கத்தக்கவாறு பொருள் உதவி முதல் பல் உதவிகளும் பாங்குறச் செய்தார் ஓமந்தூரார். வடலூரிலே அவர் தனித்திருந்தார், ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார். படித்திருந்தார், படித்து பக்கம் நின்று கேட்டிருந்தார், அன்னை பூமியின் ஆக்கங்களை தேடி உழைத்திருந்தார். வடலூரிலே தாம் ஈன்று வளர்த்தெடுத்த நிறுவனங்களையெல்லாம், அந்நிறுவனங்களின் பொறுப்புகளையெல்லாம் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து அவரை தலைவராக்கினார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களை நான் முதன்முறையாக சந்தித்தது 1948 சீசுருணி அவர்களோடு வடலூரில் நடந்தது. அதற்கு பின்னர் அவர்களை சில சந்தர்ப்பங்களிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன். 1961 விவேகானந்தர் நூற்றாண்டு விழாவுக்கு அவர்களை கோவைக்கு அழைத்திருந்தோம். 3 நாட்களாக நடந்தது. அவர்கள் வந்திருந்து அதை சிறப்பித்தார்கள். அதற்கு பின்னர் 1964-65 அவர்கள் சார்பாக என்னுடைய நண்பர் சாம்பசர் ரெட்டியார் அவர்கள் வந்திருந்து என்னை அழைத்தார்கள். ஓமந்தூர் அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள், வாருங்கள் என்று சொல்லி என்னென்று கேட்டபோது அவர்கள் தனக்கு பதிலாக அந்த ஸ்தாபனத்தை நிர்வாகம் செய்ய பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்று கூறினார்கள். ஆக அவருடைய நிறுவனத்திலே இருந்து செயல்படக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். சாந்தோமில் சாந்தசீலர் வாழ்ந்த இல்லம் இது. அவர் வாழ்வில் முடிவுரை வரையப்பட்ட இடம் இது. அவர் இறந்த நாளில் பெருந்தலைவர் காமராசர், டாக்டர் மு கருணாநிதி, சி சுப்பிரமணியம் என தலைவர்கள் பலரும் கணக்கும் மனத்தோடு அவர் முகத்தை கடைசி முறையாக காண சென்றனர். திரு மு கருணாநிதி அவர்கள் ஓமந்தூரார் மறைவு குறித்து சட்டப்பேரவையில் பேசுகையில், நேர்மை நீதி நிர்வாக திறன் இவற்றுக்கெல்லாம் பெயர் பெற்றவர் அருங்குணசீலர், எளிய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் என்றெல்லாம் புகழாரம் சூட்டியதை நாடு மறக்கவில்லை. Thank you.
நூற்றாண்டு வளைவு வந்து விவசாயம் இது ஒரு சுத்த சன்மா இருக்கும், அதனால் ரெண்டு எருது தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வளைவு வந்து இப்போ செஞ்சோம். ஒன்றில் வந்து வள்ளலார் படமும் ஒன்றில் ஓபிஆர் படமும் செஞ்சோம். இந்த பண்ண வருமானத்துலேருந்து தான், இந்த பண்ண வருமானத்தை வச்சு தான் கவர்மெண்ட் எய்டு கொடுக்காத மீதி வாத்தியார்களுக்கு சம்பளம் இதில் இருந்தால் கொடுத்துட்ருக்கோம். அரசியல்வாதிகள் நேர்மையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக விளங்கியவர் ரெட்டியார் அவர்கள். துண்டிலேயே விரும்பி தன் காலத்தை எல்லாம் கழித்து விவசாய மந்திரி விவசாய முதல்வர்னு பேர் எடுத்து போன அந்த ஓபிஆரை நினைச்சு இப்போ பார்க்குறப்போ நமக்கெல்லாம் புல்லிருக்குது ஐயா. ஒப்பற்ற ஓமந்தூரார் அவர்கள் கோட்ட தடத்திலே புறப்பட்டு வந்தார், புறப்பட்டு போனார். அந்த பாதை இன்னும் பாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறது.